சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடையை வந்து வேகமாக குறைக்கக்கூடிய ஒரு அருமையான ட்ரிங்க் தான் நம்ம பார்க்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருள் கூட இன்னும் ஒரு பொருளை சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப எவ்வளவு வேகமாக வந்து உடல் எடை வந்து குறையும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இது என்னன்னு பார்த்திங்கன்னா கத்தாழை. அதாவது கத்தாழை கூட நம்ம இந்த பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படிலாம் வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தாழை கூட இஞ்சி வந்து சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப, இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல ஆரோக்கியங்களை வந்து கொண்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாக்டீரியாக்களை வந்து எதிர்த்து போராடக்கூடியது, செரிமான சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்கும், மேலும் உடலில் வந்து தேங்கி இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்புகளை வந்து கரைக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். இந்த இஞ்சியும் கத்தாழையும் நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் பெனிஃபிட்ஸ். நல்லா கத்தாழையும் இஞ்சியும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த ஜூஸை எடுத்து அது கூட ஒரு ஸ்பூன் தேன் மட்டும் கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிறப்ப வேகமாக வந்து கொழுப்புகளை அத்தனையுமே கரைச்சி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து நம்ம தயாரிக்கும் போது இஞ்சியோட தோலெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு கத்தாழை ஜெல்ல உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து மிக்சியில் அரைச்சி நம்ம இந்த மணிக்கு எடுத்துக்கலாம். அடுத்து கத்தாழை கூட எலுமிச்சம்பழத்தோட ஜூஸு நம்ம ஆட் பண்ணுறப்ப, எலுமிச்சம்பழ சாறை வந்து நம்ம வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கொள்வது மூலம் உடல் எடையை வந்து வேகமாக வந்து குறைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம்பழ சாற்றையும் நம்ம கற்றாழை சாற்றையும் சேர்ந்து எடுத்தப்ப நமக்கு அந்த ஒரு மணி நேரத்துக்கு வேறு எதையுமே நம்ம தண்ணி முதற்கொண்டு, இப்போ காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு தண்ணி எதுவுமே நீங்கள் வந்து குடிக்கவே கூடாது. அப்படி குடிக்காமல் இருப்பதப்ப நமக்கு வேகமாக வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்த்துங்க. ஒரு ஸ்பூனுக்கு கத்தாழை ஜெல்லை வந்து நம்ம நல்லா கத்தாழை ஜெல்லாக எடுத்து அதை ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒன்று அடுப்பில் வந்து சூடேற்றியும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த கத்தாழை ஜெல்லையும் மிக்சியில் அரைச்சிட்டு லெமன் சாறை புழிஞ்சு குடிக்கிறனாலும் தாராளமாக நம்ம தேன் கலந்து குடிச்சிட்டு வரலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு பழம் வந்து ஆரஞ்சையும் ஸ்ட்ராபெரியும் சேர்த்து நம்ம கத்தாழை கூட சேர்ந்து சாப்பிட்றப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனை வந்து கொண்டு வரவங்களுக்கு அந்த முக்கியமாக அந்த கை தொப்பை இடுப்பு இந்த மணிக்கு பகுதிகளில் தான் கொழுப்புகள் வந்து அதிகமாக தேங்கியிருக்கும். ஆரஞ்சு பழம் வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், நமக்கு கொழுப்புகளை வந்து வேகமாக வந்து கரைக்கிறது மட்டும் இல்லாமல் மீண்டும் வந்து கொழுப்புகளை வந்து சேராமல் தடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கத்தாழை ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி இதை மூலம் நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு எடை இழப்புக்கு மிகவும் முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சிறந்த ஆக்சிஜனேற்ற பானமாகவும் இது வந்து செயல்படும். இதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழத்தோட சுளைகள் வந்து ஒரு 6 இது எடுத்துக்கோங்க, ஸ்ட்ராபெரி வந்து ஒரு 3 துண்டுகளும், கத்தாழையோட சாறு வந்து 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி தண்ணி விட்டு நல்லா நம்ம இது பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கணும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமாக அதாவது மிக்சியில் அடித்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும், வேகமாக வந்து வெயிட் லாஸ்க்கு பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த பொருட்கள் எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்னா வெறும் கத்தாழையை மட்டுமே நம்ம ஜூஸாக, எடை இழப்புக்கு வெறும் வயிற்றில் கற்றாழையை மட்டுமே நம்ம பயன்படுத்த விரும்பினால் கற்றாழையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். கத்தாழையை நல்லா மிக்சியில் அடித்து நம்ம வந்து வெறும் வயிற்றில் வந்து குடிச்சிட்டு வரப்போ இன்னும் நமக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லது. வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம எடுத்துக்கிறப்ப அந்த நமக்கு முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த வேனைக்கட்டிகள் அதாவது பரு வேக்குரு இந்த மணிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வேனைக்கட்டி எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு இந்த கத்தாழை ஜூஸும் வந்து ஒரு பயனுள்ளது. இதை வந்து நம்ம டெய்லி என்னடா அரைச்சி எடுத்துக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஒரு வாரத்துக்கு நமக்கு கெட்டு போகாத ஒன்று தான். நீங்கள் நல்லா கத்தாழை ஜூஸ் அடித்து ஒரு வாட்டர் கேன்லேயோ இல்லாட்டி ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் இருக்கும். இதை வந்து நம்ம குடிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு டம்ளரில் ஊற்றி நம்ம வச்சுக்கணும், வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கத்தாழையை மட்டுமே பயன்படுத்தி வெயிட் லாஸ்க்கு பார்த்துருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2-4 நாளும் கத்தாழை வந்து ஜூஸாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெயில் காலத்துக்கும் சரி வெயிட் லாஸ்க்கும் சரி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.